நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி. அச்சேய இலக்கண பத்ததி ஜோதிடமுறை ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்துல எந்த காலங்கள் யோகமான அபயோகமான காலம் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் நிறைய இன்னைக்கு வந்து பலமா வந்து எல்லாருடைய கேள்வியும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத விட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிகமாடுறாங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளோ, உடல்ல ஒரு பிரச்சனை வரும்போது அது மனசாக மாறும், மனசுல ஒரு பிரச்சனை வரும்போது உடலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து மிக 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 கவனமா இருக்கும். இங்க உடல் வேற அங்க மனம் வேற அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா வந்து நீங்க மிக மிக கவனமா ஆய்வு பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலி என்ன பண்ணும், மனம் உணருது. அந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு வேலையையும் செய்யாத அளவுக்கு அந்த மனம் சிதைக்கப்படும், அல்லது ரொம்ப வந்து ஒரு ஆழ்ந்த போராட்டத்துக்கு உட்படும் மனம். அதே மாதிரி மனசுல ஒரு வலி வருது, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு பயமா இருக்கு, என் வாழ்க்கையில வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு துன்பமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், அது இந்த உடலை என்ன பண்ணும், சோர்வடைய வைக்கும். கண்டிப்பா வந்து இதுதான், அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மருத்துவ ஜோதிட முறையில அச்சய இலக்கண பத்தியில ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். இந்தந்த காலகட்டங்கள்ல இது அச்சய இலக்கணம் படித்த நண்பர்களுக்கு தெரியும், இந்தந்த இலக்கண புள்ளி வரும்போது அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது உடல் வழியா இருக்கலாம், மேல் வழியா இருக்கலாம், ஆப்ரேஷனா இருக்கலாம், சின்ன பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஆறாம் வீடு ராகுவோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா வைரஸ் ஃபீவர் அதிகமா பாதிச்சிருக்கு நிறைய நண்பர்களுக்கு. எட்டாம் வீடு ஆறாம் வீட்டு தொடர்பா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா பாதிச்சிருக்கு. கோச்சார கிரகங்களும் ஜனன கால கிரகங்களும் ஆறு எட்டாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல லக்கணப்புள்ளி ராகுவோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு அதாலே வந்து மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் கூட இருக்கு ஒரு ஜாதகத்துல. கண்டிப்பா வந்து மிக மிக கவனமா இருக்கணும். அதாவது நம்ம முன்கூட்டியே அதை முடிவு செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதோ இல்லை அதற்கான வந்து வழிமுறைகளை எடுத்துக்கொள்வது கண்டிப்பா ஒரு ஒரு நண்பர்களுக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு மிக முக்கியமா இருக்கணும். இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அச்சய இலக்கண பத்ததி படித்த நண்பர்கள்ட்ட மட்டும் நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் உங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து ஜோதி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து கோவையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா, என்னுடைய கால் சம்பந்தப்பட்ட வலி வருது, இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்பயுமே ஒரே ஒரு நிகழ்வு தாங்க. இப்ப லக்கணம் வந்து மிதுன லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு கால் வலி அப்படின்னா பன்னிரெண்டாம் வீடு. பன்னிரெண்டாம் வீட்டுக்கு யார் இருக்கா அப்படின்னா சனி பகவான். நல்லா கேட்டுங்க, விருச்சிகத்தில் சனி கால் சம்பந்தப்பட்ட பாத வலி இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி இந்த ஜாதகத்துல ஐந்தாம் வீட்டை, ஏன்னா எப்பவுமே இந்த மனம் எப்படி இருக்கு, புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப லக்னாதிபதி குரு பலமா இருக்காரு, அதே மாதிரி நட்சத்திர அதிபதி பூரட நட்சத்திரம் ஆறுக்கும் பதினொன்னுக்கு அதிபதி அந்த சுக்கரன் அத்தனுடைய ஆறாம் பார்வையாக, ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கரன் சனி பார்வையில் இருக்கவர்கிட்ட கால்வலி. அடுத்தது என்ன சொல்றேன், அடுத்தது ஐந்தாம் வீட்டை பார்க்கணும், மனம் பார்க்கணும், புத்தி எப்படி இருக்கு, அவங்களுடைய பயம் எப்படி இருக்கு. என்னன்னா, இந்த மனம் எப்படி ஒரு மனிதரை வந்து ஆட்டி படைக்கிறது, ஒரு மனிதனை வந்து எவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து பாதிப்படைய வைக்கும் அப்படின்னா நீங்க அது உங்களுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில வந்து அது உங்களுக்கு எப்படின்னா மறுபடியும் 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 உள்ளுக்குள்ள வந்து எப்படின்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினா எப்படி இருக்கும், நைஸா நம்ம உங்களுக்குள்ள உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால நடக்க முடியாது, உன்னால வேகமா போக முடியாது, இப்படியே சொல்லி 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 அதை வந்து பாதிப்பு அதிகமாகி ஒரு ஸ்டேஜ்ல நீ படிக்க மாட்டா, நீ படிக்க மாட்டா, நீ படிக்க மாட்டான்னு சொல்லி அந்த மனசுகிட்ட சொல்லி சொல்லி அது படிக்காத சூழ்நிலை உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த விஷயம். இந்த ஐந்தாம் வீடு அதிபதி யாருன்னா செவ்வாய், செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டை சனி வெப்ப சனி இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பது கால் பாத வலி. அப்ப இந்த ஜாதகத்துல ஆறாம் வீட்டுடைய நட்சத்திர புள்ளி யார் அப்படின்னா சுக்கரோட நட்சத்திரம், பூரட நட்சத்திரம் போகக்கூடிய நாலு வருஷம் அஞ்சு மாதம் ஜாதகருக்கு பாதம் சம்பந்தப்பட்ட வலி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு, அதாவது ஜாதகரோட வயது 63, அதுட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டங்கள் நகர்த்தி ஆகணும். பாதம் எரிச்சல், பாத வலி, பாதம் சம்பந்தப்பட்ட ஒரு குடைச்சல் கண்டிப்பா இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பூரட நட்சத்திரம் நாலு வருஷம் அஞ்சு மாதத்துல, இப்ப 2022 ஜூன் வரைக்கும் பூரடம் ஒண்ணு போகுது, அதுல இருந்து மூணு வருஷம் நாலு மாதம் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட மருந்து மாதிரி சம்பந்தப்பட்ட செலவுகள் உண்டு, கொஞ்சம் கவனமா இருங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு ஜாதகத்திலயும் வந்து ஒரு யோகமான அவயோகமான அமைப்பு இருக்கு.
நீங்க அச்சய இலக்கண பத்தி ஜோதிட படித்த நண்பர்கிட்ட நீங்க வந்து ஆறாம் வீட்டுல வந்து என்ன கிரகம் இருக்கு அப்படின்னா அட்டமாதிபதி நல்லா கேட்டேங்க. தனுசு இலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யாரு அப்படின்னா சந்திரன். சந்திரன் சேர்க்கையில ஆறும் எட்டு சம்மந்தப்பட்டு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பது கால், அதாவது எப்பயுமே ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன். இதை வந்து நீங்க மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இல்ல மருந்து தடவுறன்னு சொல்லிட்டு மருந்து தடவ 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 கால் என்ன பண்ணும் அப்படின்னா கருப்பாக மாறும், அல்லது அந்த அந்த காலோட சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மரத்து போகும். அதனாலே வந்து காலோட செயல் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையான மருந்துகள் தேவையான அளவு வந்து இவங்க வந்து தடவணும். ஜோதிடம் என்பதே வழிகாட்டுவதுதான். இல்ல இல்லங்க நான் வந்து எல்லா மருந்தும் எங்க டாக்டர் கொடுத்தாரு, இன்னொரு டாக்டர் கொடுத்தாரு. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட இங்க பார்க்க மாட்டீங்க, ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இவர் மருந்தை ஒரு நாளைக்கு போடுவீங்க, அவர் ஒரு மருந்தை ஒரு நாளைக்கு போடுவீங்க, இன்னொருத்தர் ஒரு மருந்தை போடுவீங்க, அப்படி போடக்கூடாதுங்கிறது தான் இந்த விஷயத்த மறுபடியும் ஒரு அழுத்தமா நான் சொல்றதுக்கு காரணம். ஜோதிடம் பார்ப்பது நாளைக்கு என்ன நடக்க போகுது, அப்ப மூன்று வருடம் நான்கு மாதம் கால் வந்து சிதைக்கப்படுது அறுக்கப்படுகிறது. சிதை சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகருக்கு கால் சம்பந்தப்பட்டது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வா இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு டாக்டர்கிட்ட பாருங்க, அந்த டாக்டர் வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளை சரியான அளவு பயன்படுத்துங்க. இல்ல சார் எனக்கு கால் வந்து பாதம் அதிகமா வலிக்குதுங்கிறதுக்காக மருந்து அதிகமா தடவாதீங்க. மருந்து தடவ தடவ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதேமாரி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உணவு சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு ஜாதகருக்கு இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகமான காலம் மூன்று வருடம் நான்கு மாதம் முடிக்கணும். ஏன்னா ஆறாம் அதிபதி மட்டுமில்ல லாபாதிபதியும் இருக்காரு. அதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி வருமானத்துக்கு அதிபதி பன்னிரெண்டுல இருக்கிறது சுப விரயங்களா பண்ணீங்க, அசுப விரயங்கள் அதிகமா வரக்கூடிய காலகட்டங்கள், அதை தொட்டு நீங்க வந்து சுப விரயங்களா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். வீடு சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும், சந்தோஷமா மாறும். எல்லாமே வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாக உங்களுடைய பணத்தை பொருளாக மாற்றிக்கொள்ளுதல், அல்லது ஒரு வாடகைக்கு வீடு கட்டி வாடகை காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விடுறது, அந்த மாதிரி நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையை வந்து, ஏன்னா சுக்கரன் என்றால் வீடு வண்டி வாகன சொத்து சுகத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பா இருக்கு. அதே மாதிரி வந்து அது சந்திரனோட சேரும் போது தண்ணி சம்பந்தப்பட்ட ஊர்ல நீங்க அழகா சந்தோஷமா ஒரு இடத்துல வீடு வாங்கி வீடு இடம் மனை அமைத்து கொண்டு அதை சந்தோஷமா வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா காசு விரயம் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. காசு விரயம் பண்ணலன்னா மருத்துவமனை செலவு அதிகமா உண்டு. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா வந்து வாழ்க்கை வந்து திட்டமிட்டு செயல்படுங்க, உங்க வாழ்க்கை மாறும். எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் உங்களுடைய யோகமான ஒரு காலம் வரப்போகுது. இப்ப யோகமான காலம் தான், அதை சரியா திட்டமிட்டு செயல்படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன் அருளால் நல்லதொரு நிகழ்வு நடக்கட்டும். நன்றி. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.